வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு சொரிய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர் மூன்று முறைக்கு மேல் சொரியக்கூடாது அவ்வாறு சொரிந்தால் அவருடைய தொழுகை பாழாகிவிடும் என்று சொல்லுகிறார்களே இது சரியா இப்படித்தான் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவருக்கு நமச்சல் போன்ற தேவைகள் ஏற்பட்டு அந்த இடத்தில் சொரிந்து கொண்டால்தான் இதமாக இருக்கும் என்ற நிலை ஏற்படுமேயானால் எவ்வளவு நேரம் சொரிவதன் மூலம் அவருக்கு தீர்வு ஏற்படுமோ அதுவரை அவர் சொரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான புரிதலை தவிர இத்தனை முறைக்கு மேல் சொரிந்தால் தொழுகை பாழாகிவிடும் என்று குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை மேலும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துப்படி ஒருவர் நடந்து கொள்வாரேயானால் மூன்று முறை சொரிந்த பிறகும் அவருக்கு தொடர்ந்து நமைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவருடைய கவனம் தொழுகையில் இருக்காது முழுக்க முழுக்க அந்த நமைச்சலில் தான் இருக்கும் எனவே இவ்வாறு அறிவுக்கு பொருந்தாத ஒரு சட்டத்தை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் எனவே தேவைக்கு ஏற்ப அவர் சொரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க தீர்வாக இருக்குமே தவிர இத்தனை முறைக்கு மேல் சொறிவது கூடாது என்றெல்லாம் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத பொழுது அதை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதே இதற்கான தெளிவு வாஹிரு தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ